ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே எப்படி நம்ம மினி இன்வெர்ட்டர் செய்யலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மினி இன்வெர்ட்டர்னு சொல்லுது 10 ரூம்ல ஒரு 3 வெளிச்சத்தில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம்ன்றது தான் உங்களுக்கு சிம்பிளாக இப்போ சொல்ல வரேன். இதுக்கு நம்ம எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பவர் பேங்க், ஒரு யூஎஸ்பி கேபிள் அண்ட் ஒரு எல்இடி லைட். இந்த பவர் பேங்க் நம்ம ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹர்பன் 20,000 mAh பவர் பேங்கோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பவர் பேங்க் 20,000 mAh, இது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 900 கொடுத்து வாங்கியிருந்தேன். கூடவே நமக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் தேவைப்படும், அது நம்ம வீட்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்இடி லைட் நமக்கு தேவைப்படுது. இது ஒரு ஜஸ்ட் 200 தான் ஆகுது. இது நான் வந்து பல்லாவர சந்தையில் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம இப்போ எப்படி மினி இன்வெர்ட்டர் ஸோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் மினி இன்வெர்ட்டர்னு மென்ஷன் பண்ணுறது இந்த எல்இடி லைட்டை இந்த பவர் பேங்க் மூலிமா எப்படி எரிய வச்சு 3 நம்ம வந்து யூஸ் பண்ணலான்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம இந்த 20,000 mAh பவர் பேங்க் எடுத்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் சார்ஜ் வந்து ஃபுல் பர்சன்டேஜ் காட்டுது. இந்த பவர் பேங்கில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து அவுட்புட் 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய யூஎஸ்பி கேபிளில் ஒரு அவுட்புட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த யூஎஸ்பி கேபிளோட இன்னொரு பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த லைட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், இந்த எல்இடி லைட்லேயே ஆல்ரெடி இன்பில்டாக பேட்டரி கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த எல்இடி லைட்லேயே இன்பில்டாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம தனியாக எரிய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் 5 கூட எரிய மாட்டுது, பேட்டரி சீக்கிரமாக காலியாகிடுது. அதனால தான் நம்ம வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமே சொல்லிவிட்டு இந்த பவர் பேங்கையும் இந்த யூஎஸ்பி கேபிளையும் வச்சு நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே ஒரு எல்இடி லைட் இண்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார்ஜ் ஏற்ற போல் காட்டுது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பகலை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த லைட் நான் எரிய வைக்கிறது மூலிமா இந்த வெளிச்சம் உங்களுக்கு எவ்வளோ தெரியுது எனக்கு சரியாக தெரியல. இதை நான் நைட்டில் எரிய வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இன்செர்ட் பண்ணது கரெக்டாக இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சா லைட் எரியாது. ஆல்ரெடி இந்த பவர் பேங்கை வச்சு ஸ்டெடி லைட் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு மோடு சொல்லுவாங்க, இது செகண்ட் மோடு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. அண்ட் ஃபைனலாக 7th. ஸோ இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லைட்டை எரிய வச்சுக்கலாம். ஸோ நான் இதை நைட்டில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து கம்மியான மோடில் யூஸ் பண்ணும்போது இந்த பவர் பேங்க்கு 3 மேலேயே வரும். இந்த நவம்பர் மாத மழையில் எங்கள் வீட்டில் 10 கரண்ட் இல்லை. ஸோ இந்த பவர் பேங்க் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பவர் பேங்க்கை பயன்படுத்தி 3 நாங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நைட்டில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், ரொம்பவே நல்லா வெளிச்சமாக இருக்குது. தேங்க்ஸ் டு வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.